நம்மளோட கிச்சனில் நெஞ்செலும்பு மட்டன் சூப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது முக்கியமாக வந்து வீட்டில் வந்து பெரியவங்களுக்கும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நெஞ்செலும்பு சூப் வச்சு கொடுக்கும்போது அது சீக்கிரமாகவே சரியாயிடும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரை கிலோ அளவுக்கு நெஞ்செலும்பு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து கறி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகலை, இது இன்னும் ஒரு அஞ்சு விசில் விடணும், நம்ம தாளித்து விட்டுட்டு விட்டுருக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாலும் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான், இதுவே போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியோட வேரும் பாருங்கள் வச்சுருக்கேன். இது சூப்பில் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் வந்து நான் உரலில் வச்சு தட்டி எடுத்திருக்கேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது. ஸ்பைசஸ் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அஞ்சு போல் கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய், சின்னதாக ஒரு ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சின்ன ஆஃப் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுவும் வந்து நானும் உரலில் வச்சு தட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நான் குக்கர் வச்சுட்டேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்புனாலே வந்து நல்லெண்ணெய் தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ நம்ம திட்டமாக சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட அதிகமாக சேர்க்கக்கூடாது சூப்புக்கு, சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க, இது வந்து சூப்புக்கெலாம் சேர்க்கறது. இப்போ இந்த ஜீரகத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனியாகவே உரலில் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா புதினாவோட இந்த வேர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு திட்டமான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுடலாம். இப்போ வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆறு விசில் விட்டு நான் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மட்டன் எலும்புலாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நெஞ்செலும்பு மட்டன் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, எல்லாம் விட்டுடலாம். காரம் எல்லாமே சரியாக இருக்குது, சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.